ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலில் ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிப்பியில் பர்மா ரெசிப்பியில் ஒன்றான அத்தோ முயங்கா முட்டை பேஜோ இதை பற்றின வீடியோ தாங்க இது. இது பார்க்க மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் எல்லா ஃபுட் லவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ரெசிப்பிங்க இது. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், எவ்வளோ சூப்பராக செய்யலான்றதை பற்றின வீடியோ தான் இது. நம்ம வீட்லேயே வந்து இந்த அத்தோ குழம்பு அதெல்லாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளே சூப்பராக டேஸ்டியான ரெசிபி நம்ம வீட்டிலே நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அத்தோ செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ், சாதா பிளெயின் நூடுல்ஸ் இருக்கும். நான் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 7-8 மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் சொல்கிறேன். 5 நூடுல்ஸ் வந்து இது மாதிரி போட்டுக்கிறோம். 5 நூடுல்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். இது சாதா பிளெயின் நூடுல்ஸு. இந்த 5 நூடுல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த 5 வந்து நான் கட் பண்ணிட்டேன். நல்லா பாயில் பண்ணுறது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா மலமலன்னு கொதிக்கணும். அப்படி கொதிக்காமல் அரைகுறையாக கொதிச்சுதுன்னா நல்லா வராது, ஒரு மாதிரி உள்ளே வந்து ஒரு மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா கொதித்த பிறகு இதை போட்டால் தான் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகும். நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷனல் கலரிங் வந்து அந்த அத்தோக்குனா கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபுட் கலர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட வந்து இது நல்லா கொதிக்கும் போதே கூடவே வந்து சால்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போதே ஆட் பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த இது வேகிறதுக்கு. இந்த பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட். சால்ட் ஒண்டி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதிச்சோன்னே கிட்டத்தட்ட ஒரு 90% வரணும். ஃபுல் குக் பண்ணிடாதீங்க, 100% குக் பண்ணிடாதீங்க. 90% குக் பண்ணாலே போதும். ஸோ இதை பாருங்கள், 90% குக் ஆகிடுச்சு. நான் இதை வந்து வடிகட்டிடுறேன். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது பச்சை தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணால் தான் இது நல்லா வந்து பொழு பொழுன்னு வரும். இதை பாருங்கள், வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா, இது வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பச்சை தண்ணியை ஊற்றினதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்ட அது நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இல்லாட்டா அப்படியே வந்து ஸ்டிக்கினஸ் ஆகிடும். அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ஒன்றுத்தோடு ஒன்று ஜாமாக டைட்டாக ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ஆயில் ஆட் பண்ணி வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வாங்க, இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து பாயில் பண்ணி உப்பு போட்டு கலர் போட்டு எண்ணெய் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி பக்காவாக நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த நூடுல்ஸோடு நம்ம இப்போ கூடவே என்னென்ன ஆட் பண்ண போடுறோம்னா, இது உடச்ச கடலை பவுடரு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அது வந்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க, சாப்பிட ஆனியன், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆனியன், கொஞ்சமாக பூண்டு, பூண்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, கோரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் சால்ட்டு, புளித்தண்ணி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நம்ம இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸோட கொஞ்சமாக உடச்ச கடலை பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா வறுத்துட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்து ஸ்டொமக் கேக்லாம் வராது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸ், ஆனியன் அந்த சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து கொஞ்சமாக கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பூண்டு நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் இது மோஸ்ட்லி வந்து வாய்வு தர்றது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா காம்பன்சேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி வந்து நல்லா திக்காக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வீட்லேயே வந்து சுவையான அத்தோ செய்யலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது வந்து எங்கள் அம்மா பாட்டிலாம் செய்கிற பர்மா ஸ்டைல் மெத்தடு. இதுதாங்க ஸ்ட்ரீட்டில் நம்ம ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டாலும் இதே டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் அதை விட நம்ம ஹைஜீனிக்காக செய்கிறதுனால அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான அத்தோ தயாராகிடுச்சு. இதுக்கு கூட வேணும்னா லெமனும் காரமும் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்மா ஸ்பெஷல் ரெசிபியில் ஒன்றான ஈஞ்சோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுரக்காய், அதையும் ஒரு சுரக்காய் அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு, ஒரு குட்டி தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் இது பேர் சாசம். இது வந்து பர்மா ஐட்டம்ஸ் கிடைக்கிற கடைகளில், விற்கிற கடைகளிலேருந்து வந்து கிடைக்கும். இது வந்து நியர்லி 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். இது சேமியா மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அரிசி சேமியா மாதிரி இருக்குங்க. இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். இதில் வந்து 1/3 நம்ம போட்டால் போதும். இந்த 1/3 வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். இது டைஜஷனுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு பூண்டு இவ்வளோதான். ஒரு சட்டியில் நல்ல ஆயில் சாரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த ரெண்டு வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொதிக்கும் போது நல்ல மலமணம் கொதிக்கணும், ஏன்னா டக் டக்னு முடிகிற வேலை. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த சுரக்காவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபுல் சுரக்காவையும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 to 6 minutes தான் ஆகும். சின்ஸ் இது வெஜிடபிள்ஸ் தானே, இது குக் ஆகிறதுக்கு நியர்லி ஒரு 6 minutes தான் ஆகும். இந்த கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த சுரக்காவையும் போட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து இது குக் ஆயிருங்க, ஒரு 5 minutes தான் ஆகும். தென் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன சைஸ் தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்து சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு கூட இது டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நல்லா இன்னும் ஒரு 5 minutes வந்து மலமலன்னு கொதிக்கணும். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு. பை தி ஸ்டேஜ் நம்ம சால்ட்டையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் பிடிக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க, லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக வந்து ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். நியர்லி வந்து ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக செமையாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதோ பாருங்கள், நம்மளுடைய இந்த இஞ்சோ வந்து நல்லா கொதிக்குது. எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஈவனாக நல்லா கொதிக்குது. ஒரு 2-3 கொதி வரணும், அப்போ தான் அந்த சுரக்கா வந்து வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும், இது வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்ட நரிச்சு நரிச்சின்னு இருக்கும். ஒரு 2-3 கொதி, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும், பிகாஸ் இது வெஜிடபிள்ஸ் தான். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பெப்பரை வந்து ஃபஸ்ட் லைட்டாக ஒன்றரையாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணால் போதும், ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல் இதையும் இதோட சேர்த்து பல்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ரஷ் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஒரு பல்ஸ் போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொதிக்கிற இந்த ஈஞ்சோவோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடிஷ். என்னென்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹெவியாக இருக்கும். அத்தோ, மொயங்கா, அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கூடவே சிக்கன் 65 சாப்பிடுவோம், எக் மசாலா சாப்பிடுவோம். அதோட வந்து இது சைடில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த ஈஞ்சோவும் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது பர்மா ஸ்டைல் முட்டை மசாலா. அதை பாருங்கங்க, அதுக்கு நான் எல்லா முட்டையும் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கிட்டேன். பாயில் பண்ணும் போது வெடிக்காமல் இருக்கணும்னா அந்த தண்ணியில் வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் இந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முட்டை மசாலா செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது ரெட் சில்லிஸை வந்து வரமிளகாய் வந்து நல்லா ஒரு பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி க்ரஷ் பண்ணிடணும், ரொம்ப தூளாக்கக்கூடாது. அடுத்து வந்து ஆனியனை வந்து இது மாதிரி நல்லா மெலிசாக சாப் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். தென் புளித்தண்ணி, இதை நல்லா திக்காக எடுத்துக்கணும். இதுதாங்க ஹைலைட்டை, இது நல்லா திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தென் கார்லிக், இது மாதிரி பொடி பொடிசாக இது பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். இதை பார்த்து கோரியாண்டர் லீவ்ஸ், இந்த கோரியாண்டர் லீவ்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக சால்ட். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஈஸி மெத்தடில் செய்ய போகிறோம். ஒன்று ஒன்றுத்தையாக ஸ்டஃபிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நிறைய பேருக்கெலாம் செய்யணும்னா ஒன்று ஒன்றா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு. பூண்டு மட்டும் இதை பாருங்கங்க இந்த கலரில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். தென் இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அது கொஞ்சம் காரம் நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கோரியாண்டர் லீவ்ஸ், இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக சே அடுத்து எடுத்து வச்சுருக்க இந்த புளித்தண்ணி இதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸி மெத்தடுங்க. இப்போ நிறைய பேருக்கெலாம் செய்யணுன்னா ஒன்று ஒன்றுத்தையாக நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகே, இதை பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றத்தோட ஒன்று இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா ஃப்ளேவருமே சேர்ந்தாப்பில் கிடைக்கும். ஓகே, இதை பாருங்கள், நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாங்க. ஜஸ்ட்டு சென்டரில் ஒண்டி ஒரே ஒரு இது கோடு போட்டால் போதும். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை வந்து இது உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். 1 by 1 எல்லாமே நம்ம ஈவனாக எல்லாம் கட் இது பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு புளிப்பு மட்டும் பார்த்தாட்ட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து 1-2 சாப்பிட்ற இடத்துல கூட 4-5 சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய முட்டை பேஜோ தயாராகிடுச்சு. அடுத்து வந்து இந்த அத்தோ மொயங்கா குழம்பு வந்து மட்டன் கிரேவி வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், அதுவும் செம்மையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம மொயங்கா செய்ய போகிறோங்க. இதுக்கு நியர்லி 7 packs
பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து 7 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி நல்லா மலமலன்னு கொதித்த உடனே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை வந்து இதில் போட்டுடலாம். நியர்லி 10 மெம்பர்ஸ்க்கு நான் செய்கிறேன், அதனால் நான் 7 பேக்கெட் எடுத்திருக்கேன். 7 பேக்கெட் வந்து போதும். இது 10லேருந்து 12 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா தண்ணி மலமலன்னு கொதித்த பிறகே இதை போடுங்க. கூடவே வந்து கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு சால்ட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு போட்டாதாங்க வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும், இல்லாட்ட உள்ள மாவு மாதிரி நல்லாவே இருக்காது. இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும், நல்லா கொதிக்கட்டும். ஃபுல்லாக வந்து குக் பண்ணிடாதீங்க, ஒரு 75-80% வந்து இது குக் ஆனால் போதும். முதல் நம்ம அத்தோ செஞ்ச மாதிரியே தான், அதில் வந்து நம்ம கலரிங் ஆட் பண்ணுவோம், அப்போ தான் வந்து அது ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள், நியர்லி 80% குக் ஆகிடுச்சு. மொயங்காக்கு வந்து அந்தளவுக்கு கலர்லாம் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நான் இதையும் வந்து செஞ்சிட்டேன், கிட்டத்தட்ட 80% குக் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் போதுங்க, நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும். நம்ம எடுத்து கையில் எடுத்து பார்த்தாலே ஓரளவுக்கு வெந்தது தெரியும். இது நல்லா ட்ரைன் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியில் ஒரு அலசிட்டு தென் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டாது. ஸோ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான முயங்கா குழம்பு, முட்டை பேஜோலாம் செய்யும். அடுத்து நம்ம குழம்பு செய்ய போகிறோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அதை வந்து நல்லா தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் தான் ஹைலைட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதும். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். பூண்டும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு, நியர்லி ஒரு 30 பல் பூண்டு. 1/4 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போதும். இதெல்லாம் வந்து கிரேவி செய்கிறதுக்கு. 1.5 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ரோஸ்டட் பேப்பர். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயிலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன், பிகாஸ் நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம், அதுலேயும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் வெறும் 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டால் போதும். இதையும் போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக கிடைக்கும். நீங்கள் டக் டக்னு முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த இஞ்சி பூண்டு வாசனை கடைசி வரைக்கும் இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஆல்ரெடி வந்து வெங்காயம் பூண்டுக்கெல்லாம் கூட வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து வந்து கிளறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இட் வில் டேக் 3 more minutes. ஸோ இது வந்து ஒரு 3 நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கு தக்காளி, அந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1 நிமிஷம் கிண்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றுத்தோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு, குழஞ்சிருச்சு. தக்காளி வந்து கொஞ்சம் குழஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இல்லாட்ட தக்காளி என்ன பண்ணினாலும் எவ்வளோ நேரம் கொதித்தாலும் அந்த தக்காளி வந்து அப்படியே முழுசு முழுசாக கிடைக்கும். ஸோ தக்காளி வந்து குழையிறதுக்கு ஆல்ரெடி சூடாக இருக்கிறனால டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து இன்னும் 2 பவுல் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நியர்லி 1.5 தேங்காய், 1.5 மூடி தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பவுலில் வந்து இந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் நல்லா திக்காகவே எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 பவுல் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி அதே இதில் வந்து இந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. கூடவே வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் வந்து இதை கிண்டணும். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் நம்ம வீட்டில் பண்ணும் போது கண்டிப்பாக இட் வில் டேக் டைம். நீங்கள் டக் டக்னு செஞ்சிட்டிங்கன்னா நல்லாவே வராது. அந்த டெக்ஸ்சர் வேணால் பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருக்குமே தவிர டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ரொம்ப நேரம் கிண்டணும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அளவுக்காது. இது வந்து 1/2 hour அளவுக்காது கிண்டணும். அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, இந்த மாதிரி நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ஒரு 1/2 to 3/4 kilo நான் எடுத்திருக்கேன். 10 பேருன்றனால 3/4 kilo மட்டன் எடுத்திருக்கேன். கிரேவி செஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டனுக்கு பதில் சிக்கன் போடலாம், ப்ரான் கூட போடலாம். ப்ரான் ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து அத்தோ மொயங்கா ரெசிபியில் ப்ரான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு கூட போட்டிருக்கேன். நீங்கள் சஜஸ்டட் வீடியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள்.
என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் தெரியும். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மட்டன் கிரேவியையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா திரும்ப இன்னும் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள் நல்லா மலை மலை மலைன்னு இது மாதிரி கொதிக்குது. நல்லா இப்படி கொதிச்சாதாங்க அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும், அந்த டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். என்ன தான் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த பக்குவமும் இந்த டேஸ்ட்டும் வந்து வரவே வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு மட்டும் கொஞ்சம் தினந்தார் வந்து பார்த்துக்கோங்க, பிகாஸ் சால்ட் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதுன்னு தெரியாது. ஆல்ரெடி மட்டன்லாம் வெந்திருக்கனால அதை பாருங்கள், மட்டனும் எல்லாமே கரெக்டாக ஒன்றா மிங்கிள் ஆகி அந்த டேஸ்ட்டோடு வந்து சேர்ந்து கலந்துரும். அந்த மட்டன்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகும் ஒரு 10 minutes வந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கிளறினால கட்டியெல்லாம் விழுந்திருக்காது. ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் எவ்வளோ போட்டாலும் செம்மையாக இருக்கும், நல்லா அலசிட்டு போடுங்க. கொரியாண்டர் லீவ்ஸில் சின்ன சின்ன மண்ணுங்க இருக்கும், அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு கட்டு ஆட் பண்ணுறேன், 10 பேருக்கு மேலே செய்கிறோம்ல, ஸோ அது பத்தாது. எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் கொரியாண்டர் லீவ்ஸை, கூடவே ரோஸ்டட் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய அத்தோ குழம்பு தயார்.